அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு குழந்தை இறந்து விட்டதாக கூறி அதோட பெற்றோர்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. ஆனால் அந்த குழந்தை உடனே அடக்கம் செய்யும்போது கை கால் அசைவினால் அது உயிரோடு வந்திருக்கு. ஆனாலும் அந்த பெற்றோருக்கு அந்த இன்ப அதிர்ச்சி ரொம்ப நேரம் நடிக்காமல் அந்த குழந்தை சிகிச்சை பலனின்றி கொஞ்ச நேரத்தில் இறந்துருக்கு. இது குறித்து தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள தாமரைக்குளம் தாசில்தார் நகரை சேர்ந்தவர் பிலவேந்தர ராஜா, கூலி தொழிலாளி. இவருடைய மனைவி பாத்திமா மரி என்ற வானரசி. இந்த தம்பதிக்கு ஏற்கனவே இரண்டு குழந்தைகள் இருக்காங்க. மூணாவதாக பாத்திமா மாரி கர்ப்பமாயிருக்காங்க. நிறைமாத கர்ப்பிணியான இவருக்கு நேற்று முன்தினம் இரவு திடீரென பிரசவ வலி ஏற்பட்டிருக்கு. இதையடுத்து பாத்திமா மாரி அவர்கள் குடும்பத்தினர் சிகிச்சைக்காக தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்த்துருக்காங்க. நள்ளிரவில் பாத்திமா மாரிக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தை எடை குறைவாக இருப்பதாக கூறிய மருத்துவக் குழுவினர் பிறக்கும்போதே குழந்தை இறந்து விட்டதாக கூறியிருக்காங்க. இதை கேட்ட பாத்திமா மாரியோட குடும்பத்தினர் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. இதையடுத்து அந்த குழந்தை ஒரு பிளாஸ்டிக் வாளியில் போட்டு நேற்று காலை உறவினரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. குழந்தை இறந்த துக்கத்தை தாங்க முடியாமல் கண்ணீருடன் உடலை பெற்றிருக்காங்க உறவினர்கள். பின்னர் குழந்தையின் உடலை அடக்கம் செய்வதற்கான முயற்சியில் உறவினர்கள் ஈடுபட்டிருக்காங்க. அதன்படி பெரியகுளம் தேனி சாலையில் உள்ள கல்லறை தோட்டத்துக்கு உறவினர்கள் குழந்தையை எடுத்து சென்றிருக்காங்க. அங்கு அடக்கம் செய்வதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டு இருந்தபோது குழந்தையின் கைகள் திடீரென அசைஞ்சிருக்கு. இதை பார்த்த உறவினர்கள் இன்ப அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. இதையடுத்து உடனடியாக குழந்தையை மீண்டும் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அவர்கள் கொண்டு சென்றிருக்காங்க. இறந்ததாக ஒப்படைக்கப்பட்ட குழந்தை மீண்டும் உயிருடன் கொண்டு வரப்பட்டதைக் கண்டு மருத்துவக் குழுவினரும் அதிர்ச்சியில் ஆழ்ந்திருக்காங்க. மேலும் குழந்தை இறந்ததாக கூறி அலட்சியமாக இருந்த டாக்டர் மற்றும் செவிலியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு உறவினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இதனால் மருத்துவமனை வளாகத்தில் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. 700 கிராம் எடையுள்ள அந்த குழந்தைக்கு செயற்கை சுவாச கருவி உதவியுடன் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்திருக்கு. இந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி இன்று பரிதாபமாக குழந்தை உயிரிழந்தது. இந்த தகவலை மருத்துவமனை நிர்வாகம் உறுதிப்படுத்தியிருக்கு. மேலும் உயிருள்ள குழந்தையை இறந்ததாக கூறி ஒப்படைத்த விவகாரம் தொடர்பாக பிரசவத்தின் போது பணிபுரிந்த டாக்டர், உதவியாளர், செவிலியருக்கும் விளக்கம் கோரி நோட்டீஸ் வழங்கி உள்ளதாகவும் மருத்துவமனை நிர்வாகம் தெரிவிச்சிருக்கு. மருத்துவமனை அலட்சியத்தால் உயிரோடு இந்த பூமியில் இருக்க வேண்டிய ஒரு குழந்தை இன்றைக்கி உயிரிழந்திருக்கு. இது குறித்து மேல்மட்ட விசாரணை நடத்த வேண்டும் அப்படின்ற கோரிக்கையும் எழுந்திருக்கு. இது குறித்து விசாரிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கு.